தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இயேசுவினுடைய திரு இருதய விழாவை கொண்டாட ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நவநாள் கொண்டாட்டத்தினுடைய 7ஆம் நாள் ஜப வழிபாட்டிலே எம்மோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு ஆண்டவரது பெயரால் அழைக்கின்றேன். இயேசுவின் திரை இருதயத்திற்கு நவநாள் ஜபம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறியுள்ள திவ்ய இயேசுவே, உம் இருதயத்தில் உதித்து உமது திருநா வழியாக வெளிப்பட்ட இந்த வாக்குறுதிகளை நம்பிக்கொண்டு உயிருள்ள பற்றுறுதியால் ஏவப்பட்டு உம் திருப்பாதத்தில் எளியோர்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் மன்றாடுகின்றோம். எல்லா நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊருணி ஆகிய உம்முடைய திரு இருதயத்திடம் அல்லாமல் வேறு யாரிடம் இதை கேட்போம்? தயால செல்வம் அனைத்தும் அடங்கிய கருவுலத்தினின்றி வேறு எங்கே இதை தேடப் போகின்றோம்? உம் இருதயத்தில் இறைவன் அல்லவா பிரசன்னமாயிருக்கிறார்? இறைவனிடம் செல்ல உம் இருதயம்தானே வழியும் வாயிலுமாக உள்ளது. இந்த இருதய வாயிலை தட்டாமல் வேறு எங்கே தட்டி கேட்கப் போகின்றோம்? ஆகையால் எங்கள் அன்பு இயேசுவின் திரு இருதயமே, உம்மிடம் தஞ்சம் அடைந்தோம். இன்னல்களில் எங்கள் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் எங்கள் அடைக்கலம் நீரே, சோதனை வேளையில் எங்களுக்கு ஊன்றுகோல் நீரே. உமக்கு திருவுளம் என்றால் புதுமை ஒன்றை நிகழ்த்தியாகிலும் எங்களுக்கு இந்த வரத்தை அருள்வீர். நீர் திருவுளம் கொண்டாலே போதும், எங்கள் மன்றாட்டுக்கள் நிறைவேறும். திவ்ய இயேசுவே, உம்மிடம் நன்மை உதவி பெற எங்களுக்கு தகுதியில்லைதான். ஆனாலும் இதனால் நாங்கள் மன தளர்ச்சி அடைய மாட்டோம். நீர் இரக்கத்தின் இறைவன், துயர்கொள்ளும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தள்ளிவிட மாட்டீர். உமது இரக்கமிகு கண்களால் எங்களை நோக்கியருளும். இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, எங்கள் விண்ணப்பத்தை பற்றி நீர் எந்த முடிவெடுத்தாலும் சரியே. உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து பணிய ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். அன்புக்குரிய மீட்பர் பெருமானே, தொழுகைக்குரிய உம்முடைய திரு இருதய தீர்மானத்திற்கு முற்றும் அமைந்து நடக்க நாங்கள் செய்யும் நல்ல முயற்சிகளை கருணையுடன் கையேற்றருளும். ஆமேன். இயேசுவின் திரு இருதய திருவுளமே எனது மனதை ஆட்கொள்ளும். இயேசுவின் இருதயத்திற்கு உகந்த பெற்றோர்களே, பெரியோர்களே, இளையோரே, தம்பிகளே, தங்கைகளே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, நாமெல்லாம் இந்த நிலைக்கு இருப்பதற்கு காரணம், அதாவது அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு நிலைக்கு வந்திருப்பதற்கு காரணம், தம் மாபெரும் பெயரின் பொருட்டு ஆண்டவர் மக்களை புறக்கணிக்க மாட்டார், ஏனெனில் உங்களிடம் மக்களாக்க அவரே திருவுளம் கொண்டார். 1 சாமுவேல் 12:22. ஆண்டுடைய திருவுளம் என்னவென்று அறிய அவரிடமாம் கேட்க வேண்டும். அகிமலுக்கு தாவீதுக்காக ஆண்டவரிடம் திருவுளத்தை கேட்டறிகிறார். 1 சாமுவேல் 22:10. கடவுளுடைய திருவுளத்தை அறிவதற்கு நாம் கேட்க வேண்டும். நாவால் மட்டுமல்ல, கடவுளின் திருவுளம் என்னவென்று அறிய என் செவிகளால் நான் கேட்க வேண்டும். நீங்கள் போய் என்னை குறித்து, மக்களை குறித்து, யூதாம் முழுவதும் குறித்து கண்டெடுக்கப்பட்ட இந்த நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டுடைய திருவுளத்தை தெரிந்து கொண்டு வாருங்கள். ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர் செவி கொடுக்கவும் இல்லை, அவற்றின்படி நடக்கவும் இல்லை. 2 அரசர் 22:13. ஆண்டுடைய திருவுளத்தை அறிய நாம் காதால் செவி கொடுத்து கேட்க வேண்டும். இன்றைய நாளில் இயேசுடைய திரு இருதயத்தை நோக்கி நான் விண்ணப்பிக்க வேண்டும்.
நான் ஆண்டவிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடினேன். ஆண்டருடைய இல்லத்தின் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டருடைய அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை நான் கண்டறிய வேண்டும். திருப்பாடல் 27:4. இயேசுடைய திரு இருதயத்திடம் இன்றைய நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம், என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கிறது. திருப்பாடல் 48. ஆண்டவர் நம்மை எப்படி நடத்தி வருகிறார்? உமது திருவுளப்படியே நீ நடத்துகிறீர். திருப்பாடல் 73:24. அப்படி நம்மை நடத்தி வருகிற ஆண்டவுடைய திருவுளத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டாமா? நான் உங்கள் கடவுளாய ஆண்டவுடைய திருவுளத்தை இன்று உங்களுக்கு அறிவித்தேன், நீங்களோ அதற்கு கீழ்ப்படியவில்லை. அவர் என்னை உங்களிடம் அனுப்பி சொன்னவற்றில் எதையுமே நீங்கள் கண்டுகொள்ளவில்லை. எரேமியா 42:21. இன்றைய நாளில் ஆண்டவுடைய திருவுளத்திற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். திருவுளத்தை அறிய முடியாததற்கு காரணம், நம்முடைய மனதை எங்கோ பறிகொடுத்து விட்டோம். மானிடா, இம்மனித சிலைகளிடம் தங்கள் மனதை பறிகொடுத்து அவற்றை தங்கள் முன் எழுப்பும் தீச்செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இவர்கள் என் திருவுளத்தை அறிய நான் விடுவேனா? எசேக்கியேல் 14:3. இன்று நமக்கு தேவையானது என்ன? ஆண்டவுடைய திருவுளத்திற்கு ஏற்ப பேசவும், நான் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும் கடவுள் எனக்கு அருளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். சாலமோன் ஞானம் 7:15. இயேசுடைய திரு இருதயத்திற்குள் நமது மனதை ஆட்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக ஜெபிக்கணும். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. மத்தேயு 6:10. ஜெபித்தால் மட்டும் போதாது, ஆண்டவுடைய திருவுளத்தின்படி செயல்பட வேண்டும். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுகிறவரே செல்வர். மத்தேயு 7:21. எப்பொழுது நான் ஆண்டவுடைய திருவுளத்தின்படி செயல்படுகிறேனோ அப்பொழுதுதான் அவருடைய மனம் என்னை தனது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறது, உறவு கொண்டாடுகிறது. விண்ணுலகத்தில் இருக்கிற என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். மத்தேயு 12:50. அப்ப ஆண்டவுடைய திருவுளம் என்ன? என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவருடைய திருவுளம். யோவான் 6:39 நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே மனிதருக்கு உகந்தவராக இருக்குமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்பவர்களாய் இராமல், கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளுடைய திருவுளத்தை உளமாற நிறைவேற்ற வேண்டும். எபேசியர் 6:6. கடவுளே உங்களுள் செயலாற்றுகிறார், அவரே தன் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். பிலிப்பியர் 2:13 நாம் வாசிக்கிறோம். இயேசுடைய திரு இருதயத்தினுடைய திருவுளம் நமது மனதை இன்றைய நாளில் ஆட்கொள்ளுகிறது. புனித 13வது சிங்கராயர் சொல்லுவார், முடிவில்லா அன்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய இயேசுடைய திரு இருதயம்தான் நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய தள்ளுகிறது. நாம் செயல்பட தள்ளுவதே இயேசுடைய திரு இருதயம்தான். அதுவும் அவருடைய திருவுளப்படி செயல்படுவதற்காகத்தான் தள்ளுகிறது. இயேசுடைய திரு இருதய திருவுளமே எனது மனதை இன்றைய நாளில் ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே எங்களை தயவின் இறைச்சியும், மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
சுந்தரியேமே கிறிஸ்த குடும்பங்களுக்கு தேவரே செய்து வரும் சகல உபகாரங்களுக்கும் சொல்ல முடியாத முது நன்மைத்தனத்தை நினைந்து நன்றியறிஞ்ச பட்சத்தோட முது திருப்பாசில் சாஸ்திரமாக அழுது கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகோதரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதியும் இப்போதும் எப்போதும் உம்முடைய திருஹயத்தின் நிழலில் இழைப்பாறு செய்திருளம். எங்களில் எவரேனும் தவறி உமது இருதயத்தை நோக்க செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்கள் நிஜ பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கிருபை செய்திருளம். இதுவும் இன்றி உலகத்தில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவினர்களுக்கு பலமும் விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும் உதவிகளுக்கு ஆதரவும் அநாத பிள்ளைகளுக்கு தஞ்சவுமாய் இருக்க தயவுரையும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவசப்படுபவர்கள் தளவாட்டில் தேவி தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இறக்கமுள்ளத்தில் இருந்தேமே சிறு பிள்ளைகளை எவ்வளவு பச்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடுகிறோம். திவ்ய சேசுவே, முறைமுறையாய் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் மோடு இழைப்பாளர் திருவன் செய்தரிடமும் ஆமேன். ஓ இயேசுவின் திரு இதயமே, உமதே அரசு வருக. அனைத்து இன மக்களுக்கும் நீர் அரசராக இருப்பீராக. உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பவர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஊதாரியைப் போல் உம்மை விட்டு விலகி போயிருப்பவர்களுக்கும் நீர் உத்தம அரசராய் இருப்பீராக. அமைதியின் அரசியாகிய புனித மரியாயின் மாசற்ற இதயத்தின் வழியாக எங்கள் நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. எங்கள் குடும்பங்களினுள் நுழைந்து அவற்றை உமக்கே சொந்தமாக்கியருளும் விதம் உலகின் ஒரு கோடி முனை தொடங்கி மறுகோடி முனை மட்டும் நம் அரசராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றைக்கும் அத்திரு இதயம் புகழப்படுவதாக என்று ஒரே குரலொலியாய் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் திரு இதய அன்பை உமது அன்பு என் இதயத்தில் பற்றிய செய்தருளும். இயேசுவின் திரு இதயத்திடமே என்னை திடப்படுத்தி அருளும். இயேசுவின் திரு இதய இரக்கமே எனக்கு மன்னிப்பளித்தருளும். இயேசுவின் திரு இதய பொறுமையே என் குறைகளை பொறுத்தருளும். இயேசுவின் திரு இதய அரசே என்னை உம் வசப்படுத்தி அருளும். இயேசுவின் திரு இதய சித்தமே என்னை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இதய பற்றுதலே என் இதயத்தை தகன பலியாக்கியருளும். அமல உற்பவியான தூய கன்னிமரியாவே, இயேசுவின் திரு இருதயத்திடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இல்லாமல் இறைவனாகிய ஆண்டவர் தாமே உங்களோடு உடனிருந்து உங்களை ஆசீர்வதித்து புதிய இதயத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுத்து அந்த இதயத்திலே தன் அன்பை நிறைவோடு தந்து நம் எல்லாரையுமே ஆசீர்வதிப்பார். எல்லாமல்ல, இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்த, நம் தேவன்
நீதிபர நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்த, நம் தேவன் நீதிபர நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே, என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே, என்ற போதும் நம்மை நேசித்தாரே. ஆகா ஆ நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்த, நம் தேவன் நீதிபர நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.